எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் இன்று திறக்க இருக்கக்கூடிய அந்த கால்நடை பூங்காவிற்கான அடிக்கல் நாட்டு விழாவை திறந்து வைத்து நேரலையாக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரலையை இப்போது பார்க்கலாம். ரூபாய் 564.44 கோடியிலும் மற்றும் இந்த கால்நடை பூங்காவிற்கு தேவையான குடியை கிடைப்பதற்காக 270 கோடி ரூபாயில் ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் இப்பொழுது துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. ஒட்டுமொத்தமாக கால்நடை பூங்காவிற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி 1101 கோடி ரூபாய் சாரி 1022 கோடி ரூபாய் கால்நடை பூங்காவிற்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி 102 கோடி ரூபாய் சரி. ஒட்டுமொத்தமாக கால்நடை பூங்காவிற்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி 1022 கோடி. இதற்கு தற்போது வரை ஒதுக்கப்படுகின்ற நிலத்துடைய பரப்பளவு 102 ஏக்கர். தற்போது வரைக்கும் யோசிச்சு பண்ணியிருக்கோம், இன்னும் விரிவுபடுத்துவாங்க தேவையான அளவு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா இந்த பூங்கா. இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டடம் கட்டும் பணியில் கீழ்காணும் 20 கட்டடப்பணிகள் மொத்தம் 3,72,473 சதுர அடியில் பணி துவங்கப்படும். நிர்வாக அலுவலக கட்டிடம் கல்விசார் வளாகம் 8 எண்கள் கொண்டது. நூலக கட்டிடம் மாணவர் விடுதி, மாணவியர் விடுதி, இறைச்சி அறிவியல், பால் அறிவியல், கால்நடை பண்ணை வளாகம், முதல்வர் குடியிருப்பு, 2 விடுதி காப்பாளர் குடியிருப்பு, விருந்தினர் மாளிகை, உணவகம், கால்நடை மருத்துவமனை. எப்படி அனைத்து கட்டடமும் 3,72,473 சதுரடியில் கட்ட திட்டமிடப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டுகின்றன. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக வேளாண் பெருமக்கள் உபத்தொழிலாக கால்நடை வளர்த்து வருகிறார்கள். அந்த கால்நடை வளர்ப்புக்கு இந்த கால்நடை பூங்கா மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இதில் வந்து கால்நடை பண்ணை வளாகம், பால் பதப்படுத்தும் மற்றும் தயாரிப்பு உற்பத்தி வளாகம், மீன்வள வளாகம், கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான முதுகலை படிப்பு வளாகம், நீடிப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு வளாகம், ஆராய்ச்சி வளாகம், வணிக அடைகாக்கு மற்றும் தடையற்ற ஒருங்கிணைப்பு வளாகம், இறைச்சி உற்பத்தி மற்றும் செயலாக்க வளாகம், தீவன ஆராய்ச்சி மண்டலம், பொது தொடர்பு மண்டலம் மற்றும் பொதுவான வசதியின் கீழ் நிர்வாக அலுவலகம், குடியிருப்பு, மாணவர் உறுதி, விவசாயிகள் உறுதி, சர்வதேச விருந்தினர்கள் மற்றும் விருந்தினர்களிடம் ஆகியவை கட்டப்பட உள்ளது. இதையெல்லாம் இந்த கால்நடை பூங்காவிலே அமைக்கப்பட்டுள்ள கட்டணம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இதில் வந்து நாட்டின மாடுகள், நாட்டின நாயினங்கள் மற்றும் நாயினங்கள், நாட்டுக்கோழி இனங்கள் அழிந்து விடாமல் பாதுகாக்கப்படும் இந்த கால்நடை பூங்காவில். அதோட இன்றைய தினம் ஏற்கனவே ஆத்தூர் நரசிங்கபுரத்துக்கு வந்துக்கிட்டு இருந்த அந்த இரும்பு குழாய் பழுதடைந்த காரணத்தால் ஆத்தூர் நகராட்சி மக்களுக்கும் நரசிங்கபுரம் நகராட்சி மக்களுக்கும் போதிய நீர் கிடைக்காமல் நிலை இருந்தது. அதை போக்குவதற்காக இன்றைக்கி அம்மாவுடைய அரசு 19 கோடி 17 லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு அந்த குழாய்கள் பதிப்பு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த குழாய்க்கு பதிக்கப்பட்டவுடன் இந்த நரசிங்கபுரம் நகராட்சி, ஆத்தூர் நகராட்சி பகுதி மக்களுக்கு நிலையான பாதுகாக்கப்பட்ட தேவையான அளவுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வருபவர் திரு ஜெயராஜ், அவரது மகன் திரு பென்னிக்ஸ் அவர்கள். இவர்கள் அந்த செல்போன் கடை மூடுவது சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் இருவர் மீதும் வழக்கு போட்டு கோயில்பட்டி கிளைச்சிறையில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர்.
இருவரும் கோவில்பட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இறந்துள்ளனர். இதுகுறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசு இந்த வழக்கு குறித்து சிபிஐ விசாரிக்க முடிவு செய்துள்ளது. இந்த வழக்கு மதுரை கிளைக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது இதை தெரிவித்து நீதிமன்ற அனுமதி பெற்று சிபிஐயிடம் இவ்வழக்கு ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே காவல்துறைக்கு அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களிடம் வியாபாரிகளிடத்திலும் அன்பாக பழக வேண்டும், அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை என்றால் வழக்கு தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவையில்லாமல் பொதுமக்களுக்கு எவ்விதத்திலும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுகின்றது. ஏன் ஊடக நம்பர்கள் பத்திரிகை நம்பர் பாதிக்கப்பட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதையும் சேர்த்திங்க. நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களை விட உலக செய்தி முழுவதும் அறிந்தவர்கள் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும். இந்த வைரஸ் தொற்று நோய் என்பது உலகளவு இருக்குது. ஏதோ தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் இந்த வைரஸ் தொற்று நோயினால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உலகையே அச்சுறுத்தி ஒழுக்கிக் கொண்டிருக்கின்ற நோய் ஒரு கொடிய நோய், வைரஸ் நோய். இதை ஒவ்வொரு மருத்துவ நிபுணர்களும் வள்ளுவர்களும் வெவ்வேறு விதமாக சொல்கின்றார்கள். இது எப்படி பரவுதுன்னே தெரியலீங்க. நீங்கள் புகைப்படம் எடுக்க போகிறீங்க, செய்தி சேகரிக்க போகிறீங்க, ஊடகத்தில் படம் பிடிக்க போகிறீங்க, எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஒரு புதிய நோய். இந்த நோய் இப்பொழுதுதான் உலகத்திற்கே வந்திருக்கின்றது. அந்த நோய் தமிழகத்துக்கும் பரவி இருக்கிறது. இதை தடுப்பதற்கு அரசு கடுமையான முயற்சி எடுத்து வருகிறது. உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 3 மாத காலமாக இதற்காக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், காவல்துறை சேர்ந்த பணியாளர்கள், வருவாய்த்துறை பணியாளர்கள், கூட்டுறவுத்துறை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டு நோய் பரவலை தடுப்பதற்கு முயற்சி எடுத்து வருகிறோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக பரிசோதனை செய்த மாநிலம் தமிழ்நாடு. அரசை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதிய நோயாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த நோயை குணப்படுத்துவதற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி மருந்து கண்டுபிடித்திருந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து குணப்படுத்தியிருக்கலாம். ஆனால் உலகமே இன்றைக்கு அதிர்ந்து போயிருக்கின்றது, உறைந்து போயிருக்கின்றது இந்த நோயினால். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழகத்தில்